ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சென்னை இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா சின்ன திரையோட சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க தான் நடிகை சங்கீதா பாலன். இவங்க சின்ன திரையில பல சீரியல்களில் வில்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்படி இவங்களுக்கு புகழ் கொடுத்த ஒரு சீரியல்னா சன் டிவில ஒளிபரப்பான வாணிராணி சீரியல். இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. சில சீரியல்களில் பாசிட்டிவ் ரோல்லையும் சில சீரியல்களில் நெகட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவங்க ஆரம்ப காலகட்டங்களில் திரைப்படங்களில் தான் அறிமுகமானாங்க. ராம்கி நடித்த கருப்பு ரோஜா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானாங்க. சமீபத்தில் நடிகை சங்கீதா பாலன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதில் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ரொம்ப மோசமான சில சம்பவங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்க திரைப்படங்களில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களோட தந்தை பாலன் தான் இவங்களோட குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவங்களோட தந்தை இசைஞானி இளையராஜாவோட ஸ்டுடியோவில் பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சங்கீதாவோட தந்தை பாலனுக்கு சின்ன வயசுல இருந்தே இசைஞானம் இருக்கு. அதனால தான் இசைஞானி கூட பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அதே பழக்கம் தான் சங்கீதா கிட்டையும் இருக்கு. சங்கீதாவும் சின்ன வயசுல இருந்தே இசைஞானம் கொண்டவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான குரல் வளம் இல்லாத காரணத்தினால இசை மேல ஆர்வம் காட்டுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தந்தை கூட ரொம்பவே அன்பா இருந்திருக்காங்க. ஒரு நாள் தந்தை ஒரு திடீர் விபத்துல இறந்தும் போயிருக்காரு. இந்த நிலையில குடும்பமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருந்திருக்கு. தந்தை இறந்ததுக்கு அப்புறமா குடும்பமே ரொம்ப வறுமையில வாடிட்டு இருந்திருக்காங்க. பணத்துக்கூட கஷ்டப்பட்டிருந்திருக்காங்க. வேற வழியில் தன்னோட குடும்பத்தை இனிமேல் நம்ம தான் கவனிக்கணும் அப்படின்னு சங்கீதா பாலன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் திரைப்படங்களில் சின்ன சின்ன வாய்ப்பு கிடச்சிது. திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததின் மூலமாக இவங்களுக்கு சின்ன திரையில் வாய்ப்பு கிடச்சிது. சின்ன திரையில் பல சீரியல்களில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சொர்ணாக்கா மாதிரியே தான் பின்னாடி நாலஞ்சு ரவுடிகளை நிற்க வச்சுக்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகையாக நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் இவங்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்ததுனால தொடர்ந்து பல சீரியல்களை நெகட்டிவ் ரோல்லே நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பாசிட்டிவ் கேரக்டர்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு 50 வயசாக இருக்கும்போது விபச்சார வழக்கில் சிக்கியிருக்காங்க. ECR-ல உள்ள ஒரு ஹோட்டலில் விபச்சாரம் நடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. இதன் பேரில் போலீஸாரும் அந்த ஹோட்டலில் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அங்கே நடிகை சங்கீதா பாலனையும் வேற ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே கைது பண்ணப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் தான் இதில் நிறைய சீரியல் நடிகைகளுக்கு தொடர்பு இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த சீரியல் நடிகைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலை. ஆனால் நடிகை சங்கீதா பாலனை மட்டும் கைது செஞ்சு இந்த விஷயம் சோசியல் மீடியாவிலையும் நியூஸ்லையும் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சங்கீதா பாலனுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விடுவிக்கவும் பட்டாங்க. இவங்க விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டப்போ இவங்களுக்கு சரியான திரைப்பட வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் ஃபோன் போட்டு குடும்பத்தை ரொம்பவே கேவலமாகவும் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நடிகை சங்கீதா பாலன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் எனக்கு வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில் நான் மறக்க நினைக்கிற ரொம்ப பெரிய மோசமான விஷயம்னா அது இந்த விஷயம்தான் அப்படின்னு நடிகை சங்கீதா பாலன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.